رباه عفوك إني للنور مدت يداي. السلام عليكم ورحمة الله وبركاته. ஆஷுராவுடைய நோன்பு. ஆஷுராவுடைய நோன்பு என்றால் என்ன? அதாவது இஸ்லாமிய வருடத்தின், இஸ்லாமிய ஆண்டு கணிப்பின்படி முதலாவது மாதமாகிய முஹர்ரம் மாதம், நாம் இப்பொழுது இருக்கின்ற இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளிலே நோன்பு வைப்பதுதான் ஆஷுராவுடைய நோன்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை பிடித்தார்கள். அப்பொழுது இது யூதர்கள் கண்ணியப்படுத்துகின்ற ஒரு நாள் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9 நோற்பேன் என்று சொன்னார்கள். இதெல்லாமே சஹீஹான ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 நான் நோற்பேன் என்று சொன்னார்கள். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்னால் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள், 9 நோற்கவில்லை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் சார்ந்த சுன்னா 10, சொல் சார்ந்த சுன்னா 9 என்ற அடிப்படையில் நாம் அந்த இரண்டு நோன்புகளையும் நோக்க வேண்டும். இப்பொழுது இன்னொரு சந்தேகம் வரும் என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே மதீனாக்கு வந்த ஆரம்ப பகுதியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹர்ரம் 10 யூதர்கள் நோன்பு வைக்கிறார்கள் காரணம் கேட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாத்தான், அவருடைய சமூகத்தை பாதுகாத்தான் என்பதாக அவர்கள் பதில் சொன்னார்கள். எனவே நஹ்னு அஹக்கு பி மூசா மின்ஹும் வ நஹ்னு அவுலா பி மூசா மின்ஹும் என்று ரிவாயத் வந்திருக்கிறது. நாம் அவர்களை விட மூசாவுக்கு நாம் தான் நெருக்கமானவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10வது தினத்தில் நோன்பு பிடித்தார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட காலமாக நோன்பு பிடித்து விட்டு கடைசி, அதாவது வஃபாத்தாவதற்கு முன்னைய வருஷம் தான் இதை சொன்னார்கள். அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், 9 10 அதாவது 9 பிடிப்பேன் என்று சொன்னாங்க, 10 பிடித்தார்கள். எனவே ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்னால், ஏன் அது முன்னாடியே சொல்லலை என்று சொன்னால், இஸ்லாமிய சட்டவாக்க பகுதியிலே யூதர்களுக்கு, முஷ்ரிக்கின்களுக்கு, குஃபார்களுக்கு மாறு செய்தல் என்ற அந்த பகுதி இஸ்லாமிய வரலாற்றிலே பிற்பட்ட பகுதி. அதாவது கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு முன்னால் ஒரு சில காலங்களுக்கு முன்னால் தான் அந்த சட்டம் வந்தது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலேயே யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், நசாராக்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்ற அந்த ஏவலை விடுக்கவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியிலே தான் அவர்கள் விடுத்தார்கள். எனவேதான் அந்த அந்த செய்தி அவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பலருக்கும் உள்ள சந்தேகம். எனவே ஆஷுராவுடைய நோன்பு தாசுஆ 9 10 இரண்டிலும் நான் நோன்பு வைக்க வேண்டும். இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப புகாரியும் வருகிறது, முஸ்லீமே வருகிறது. அப்ப இதனுடைய நன்மை என்ன? அபூ கத்தாதா அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத், யார் ஒரு மனிதர் ஆஷுராவுடைய நோன்பை நோக்கிறாரோ, 10வது தினம் முஹர்ரம் 10 நோன்பு வைக்கிறாரோ, அந்த மனிதருக்கு அல்லாஹு தாலா ஒரு வருடம் முன் சென்ற பாவங்கள், முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹு தாலா அவருக்காக மன்னிக்கிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமில் வருகிறது. அடுத்ததாக ஒரு மனிதர் 9 10 பிடிக்க வேண்டும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் சார்ந்த சுன்னா, செயல் சார்ந்த சுன்னா ரெண்டையும் இணைத்து நாம் யூதர்களுக்கு மாற்றம் செய்து 9 10 பிடித்தால் இதனுடைய பூரணமான நன்மை கிடைக்கும். ஒருவேளை ஒரு மனிதர் 9 பிடிக்கவில்லை, 10 மாத்திரம்தான் பிடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது என்றால் அல்லாஹு தஆலா அவருக்கு அந்த நன்மை கொடுக்க போதுமானவன். அதே நேரம் 10 11 பிடியுங்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ், அது பைஹக்கியில் அஹ்மதியில் வருகிறது. அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசை பலமானது. அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரிசை பலவீனமானது. ஏனென்றால் அதில் வரக்கூடிய முஹம்மது இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா என்பவர் பலவீனமானவர். எனவே அவருடைய மனசக்தியிலே கோளாறு இருக்கிறது. அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் பலவீனமானது என்ற அடிப்படையிலே 10 11 நோன்பு வைப்பது சுன்னா அல்ல, 9 10 நோன்பு வைப்பதுதான் சுன்னா. சில பொழுது நாம் யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக வேண்டித்தான் 9 பிடிக்கணும், எனவே 11 பிடிக்கலாம் என்று நாம் புத்தியை போட்டால், யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக வேண்டி நாம் 10 பிடித்து விட்டு 12 பிடிக்கலாம், 11 விட்டு விட்டு. எனவே எவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ செய்தார்களோ அத்தோடு நிறுத்திக் கொள்வதுதான் நாம் சுன்னாவை பின்பற்றுவதற்குரிய மிக ஏற்றமான ஒரு காரணமாக இருக்கும். எனவே நாம் சுன்னாவை பின்பற்றுவோம். இந்த நோன்பை 9 10 முஹர்ரம் 9 10 நோன்பு பிடிப்போம். எனவே அப்படி பிடிப்பதன் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹுவிடம் நாம் அந்த நோன்பை பிடித்து அல்லாஹுவிடம் துவாக்களை அதிகமாக கேட்போம். இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள், சோதனைகள் நீங்குவதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், கஷ்டங்களை நீக்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.